ஹலோ நண்பா இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பாருங்க இதுல இருக்க போட்டோஸ் பார்க்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஒரு ஃபாரின் கண்ட்ரின்னு தெரியுது ஆனாலும் சிட்டி மாதிரி இல்லாம கிராமத்துல ஒரு சிம்பிளான லைஃப வாழற ஃபேமிலி போட்டோ மாதிரி தெரியுது ஏன்னா அந்த காலத்துல இருக்கிற மாதிரி நிறைய பேரோட ஒரு ஃபேமிலி போட்டோ ஒன்னு ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் ஆடு மாடுன்னு கேட்டில் அது இருந்து கிடைக்கிற மில்க் நேச்சுரலான ஃப்ரெஷ்ஷான ஹோம் மேட் ஃபுட்டுன்னு இந்த மாதிரி ஒரு வைப் தானே கிடைக்குது இதை பார்க்கும் போது எல்லாருக்குமே ச்சே எவ்வளவு சிம்பிளான லைஃப வாழறாங்க சிட்டி லைஃப் மாதிரி இல்லாம கிராமத்தில் கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷமாக வாழ்கிறாங்கல்ல அவங்களோட ஃபார்ம்ல இருந்தே கிடைக்கிற ஹார்வெஸ்ட்டை வச்சு அவங்க வளர்க்குற மாடுங்க கிட்ட இருந்தே கிடைக்கிற மில்க் அண்ட் அதர் டெய்ரி ப்ராடக்ட்ஸை வச்சு அதாவது அவங்க கிட்ட இருக்கிறத வச்சே சமைச்சு சாப்பிட்டுறாங்கல்ல எவ்வளோ கியூட்டான சிம்பிளான லைஃப்ல அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் உண்மை என்னன்னா அவங்க மல்டி மில்லினியர்ஸ் ஏன்னா இந்த ஃபார்மை நடத்திட்டு வர டேனியல் நீல்மேன் வந்து ஜெட் ப்ளூ ஏர்லைன்ஸோட ஃபவுண்டர் டேவிட் நீல்மேனோட பையனாக இருக்கிறதுனால அவருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வெல்த்தாவே ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் மில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே கிடச்சிருக்கு பட் இவ்வளோ வெல்த் அவங்க கிட்ட இருந்தாலும் ஒரு சிம்பிளான லைஃபை வாழற மாதிரி எதுக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ப்ரோமோட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம் வெல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அவங்களோட ஃப்ரீடம் தான் ஆனால் இவங்க மட்டும் இல்லை ஜென்ரலாகவே நிறைய மல்டி மில்லியனர் சில பில்லியனர்ஸோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தீங்கனாலே அவங்க பார்க்கறதுக்கு சிம்பிளாகவும் நார்மல் மக்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கிற மாதிரி தெரியணும்னு நினைப்பாங்க இலான் மஸ்க் சிம்பிளாக தெரியறதும் ட்விட்டரில் மீம்ஸை ஷேர் பண்ணுறதும் பில்கேட் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுறதும் இந்தியாவுக்கு வந்தப்ப அந்த டாலி சாய்வாலாவை விசிட் பண்ணதா இருக்கட்டும் இல்லை லூலுவோட ஃபவுண்டர் வந்து அவரோட எம்ப்ளாயி ஒருத்தர் டைமண்ட் வாட்ச் போட்டிருக்கிறதையும் ஆனா அவரே சாதா வாட்ச் தான் கட்டியிருக்காருன்னு ஹாப்பியா அவரோட எம்ப்ளாய அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இன்டர்நெட்ல ஒரு வீடியோவை பார்த்திருப்பீங்க அவர் நினைச்சா அவருக்கு தேவையான அளவுக்கு டைமண்ட் வாட்சஸ் வாங்க முடியும் ஆனா அப்படி இருந்தா கூட அவர் ஏன் ஒரு நார்மல் வாட்சா போட்டு இருக்காரு பில் கேட்ஸ் இலான் மஸ்க் மார்க் சகர்பர்க் எல்லாருமே பில்லியனர்ஸா இருந்தாலும் அவங்களோட பிரைவேட் லைஃப்ல லக்ஸரிஸ் என்ஜாய் பண்ணாலும் பப்ளிக் கண்ணு முன்னாடி வரும்போது சிம்பிள் டி ஷர்ட்ஸ் போட்டுக்கிட்டு தான் எப்பயுமே மக்களோட கண்ணுல படுவாங்க ஏன்னா அவங்களோட பப்ளிக் இமேஜ் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இன்ஷார்ட் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழையாக தெரியணும்னு நடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் மக்களுக்கு அவங்க ரிலேட்டபுளாக தெரியணும்னு நினைக்கிறாங்க அவங்களும் நார்மல் மனுஷங்க தான் காட்டுறதுக்கு செப்பரேட்டாக பிஆர் அண்ட் மீடியா ஏஜென்சிஸ் எல்லாம் ஹையர் பண்ணி இதை பாருங்கள் நான் சிம்பிளான டி ஷர்ட் தான் போட்டிருக்கேன் சிம்பிளான மனுஷங்க பண்ணுறது தான் நானும் பண்ணுறேன்னு இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் நியூஸாக மாறிடணும்னு நினைப்பாங்க இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் ஐஃபோனை வாங்குறதுக்கு கியூவில் நினைப்பாங்க அவங்களோட இன்கமுக்கு மிஞ்சின பெரிய லோனை எடுப்பாங்க ஏன் லக்ஸரி ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸை விற்கிறதுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க கிளியரா நார்மல் மக்களும் பில்லினர்ஸும் டோட்டலா ஆப்போசிட்டான விஷயங்களை பண்றாங்க ஆனா அந்த ஆப்போசிட்டான விஷயங்களை ஏன் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம ரெண்டு பிரமிட்ஸ் பத்தி புரிஞ்சுக்கணும் அதுல ஃபர்ஸ்ட் பிரமிட் என்னன்னா தி வெல்த் பிரமிட் இந்த உலகத்துல இருக்க வெல்த் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சில பெரிய பெரிய பேங்க்ஸோட ரிப்போர்ட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 2023ல வந்த ரிப்போர்ட் படி 2022ல இந்த உலகத்துல இருந்த எல்லா மக்களோட அக்கவுண்டட் டோட்டல் நெட் வொர்த் வந்து அப்ராக்ஸிமேட்டா 454.4 ட்ரில்லியன் டாலர்ஸா இருந்தது இது வந்து டோட்டல் அடல்ட்ஸ் கிட்ட இருந்த நெட் வொர்த் ஆனா இந்த இந்த நெட்ஒர்த்தை நாலு விதமா பிரிச்சு அதாவது லெஸ் தேன் டென் தௌசண்ட் டாலர்ஸ் டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஒன் மில்லியன் டாலர்ஸ் மோர் தேன் ஒன் மில்லியன் டாலர்ஸ் நாலு விதமா பிரிச்சு யார்கிட்ட அதிகமா பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க பார்த்தா மொத்த குளோபல் வெல்தோட ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து டாப் ஒன் மக்கள் கிட்ட தான் இருக்குன்னு தெரிய வந்தது அதாவது இந்த உலகத்துல யார் எல்லாம் வந்து ஒன் மில்லியனுக்கு மேல நெட்ஒர்க் இருக்கோ அவங்க தான் கிட்டத்தட்ட இந்த உலகத்தோட பாதி வெல்த் இருக்கு இன்னொரு ஒரு அடுத்த லெவல் கீழே வந்து பார்த்தா ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் டு ஒன் மில்லியன் டாலர்ஸ்க்கு நடுவுல நெட்ஒர்க் வச்சிருக்க பன்னெண்டு பர்சன்ட் மக்கள் கிட்ட தான் இந்த உலகத்தோட தேர்ட்டி நைன் பாயிண்ட் போர் பர்சன்ட் வெல்த் இருக்கு இன் ஷார்ட் உலகத்தோட டாப் பதிமூணு பர்சன்ட் மக்கள் கிட்ட தான் கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த குளோபல் வெல்த் இருக்கு இந்த வெல்த் இனி இக்வாலிட்டி தான் டாப்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட வெல்த்தை மறைக்கணும் இல்லை ஃபேமஸ் ஆனவங்களா இருந்தாங்கன்னா பப்ளிக்ல வரும்போது அவங்கள ஒரு நார்மலான மனுஷங்க மாதிரி காட்டிக்கணும்ன்றதுக்காக அவங்களே சிம்பிளா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா இந்த வெல்த் பிரமிட்ல பாட்டம் டூ கேட்டகரியில இருக்க மக்கள் வந்து இந்த உலகத்தோட எயிட்டி செவன் பர்சன்ட் இருந்தாலும் அவங்ககிட்ட வெறும் பிப்டீன் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் குளோபல் வெல்த் தான் இருக்கு அவங்ககிட்ட வெல்த் இல்லைன்னு கிளியரா அவங்களுக்கே தெரியறதுனால தான் அந்த சிச்சுவேஷனை மைண்ட் செட்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் உண்மையிலேயே வெல்தியா மாற முடியல அட்லீஸ்ட் மற்ற மனுஷங்க கிட்ட நம்மளை வச்சு காட்டிக்கலான்றதுக்காக தான் லக்ஸரி பிராண்ட்ஸை தேடி தேடி வாங்குறாங்க

இன்னொரு ஒரு பிரமிட பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதுதான் மேசலோஸ் பிரமிட் நீங்க பை சான்ஸ் மார்க்கெட்டிங்க பத்தி படிக்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா மேசலோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் இந்த பிரமிட பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல பேசிக்கா அஞ்சு நீட்ஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்றத மேசலோ சொல்றாரு இந்த பிரமிடோட ஃபர்ஸ்ட் லெவல் இல்ல பாட்டம் லெவல்ல ஒரு மனுஷனுக்கு பேசிக்கா தேவைப்படுற ஃபுட்டு ஷெல்டரு குளோத்ஸ் தாகத்துக்கு தண்ணி ரெஸ்ட்டுக்கு தூக்கோன்னு இந்த மாதிரி பேசிக்கான நான் நெகோஷியபிளான தேவைங்க இருக்கும் இந்த நீடை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான பணம் ஒரு மனுஷனுக்கு பேசிக்கா தேவை தேவைப்படும் இது கூட இல்லாத பட்சத்துல தான் அவங்க ஹோம்லெஸ்ஸா இருக்க நிலைமைக்கு போறாங்க இந்த நீடு புல்பில் ஆகாத மனுஷன் நிறைய நேரங்கள்ல உயிர் வாழறதுக்கு என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா போலான்னு ரெடியா இருப்பாங்க இந்த நீடை புல்பில் பண்ற அளவுக்கு நிலைமையில இருக்கிற மனுஷங்க அடுத்து சேஃப்டி நீட்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அதாவது நல்ல ஹெல்த் கொஞ்சம் ரிசோர்சஸ் அந்த ரிசோர்சஸை பாதுகாக்கிற அளவுக்கு சேஃப்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டியோட பார்ட்டா இருக்கிறதுக்கு அடுத்த லெவல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மற்ற மனுஷங்க ஒரு குரூப்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ரைப் கம்யூனிட்டி ஃபேமிலியோட பார்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிலாங்கிங்னஸ் நீடை நம்ம எதிர்பார்ப்போம் இந்த நீட்லாம் நம்மளுக்கு பேசிக்காக ஃபுல்ஃபில் ஆனதுனால தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ டேப்லெட்டோ இல்லை டிவி மூலமாக இந்த வீடியோஸை நிம்மதியாக நம்ம பார்க்குற அளவுக்கு ஒரு நிலைமையில இருக்கும் ஆனால் இந்த நீட்லாம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுவான் அதுதான் எஸ்டீம் நீட்ஸ் அதாவது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க நம்ம ஒரு ஹை ஸ்டேட்டஸ் தானே ஆளா நமக்கு சொசைட்டியில் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்களா என்னையும் ஒரு ஆளாக மதிக்கிறாங்களா அப்படின்னு இந்த மாதிரி எஸ்டீம் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண பார்ப்பாங்க இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது மத்தவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்ற அந்த எஸ்டிஎம் நீடை ஃபுல்ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் லேட்டஸ்டான ஐஃபோனை வாங்கணும் புது மாடல் கோல்டு செயின் அண்ட் டிசைனர் க்ளோத்ஸை போடணும் கடை வாங்கியாச்சு காரை வாங்கி பக்கத்து வீட்டுக்காரனை வெறுப்பேற்றணும் அப்படின்னு மனுஷங்க ஸ்டூப்பிடாக லக்ஸரி பிராண்ட்ஸில் செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி லக்ஸரி பிராண்ட்ஸில் செலவு பண்ணலனாலும் அவங்களோட கரண்ட் இன்கம் ஆலை அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாத அளவுக்கு ஒரு பொருளை கடன் வாங்கியாச்சு வாங்கிடுவாங்க இதெல்லாம் எதுக்கு சிம்பிளாக அவங்களோட எஸ்டிஎம் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷோ பண்றதுக்கு தான் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நிம்மதியா சாப்பிட்டு வர்றதை விட்டுட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியோ போஸ்டோ போடுறீங்கன்னா நீங்க இந்த எஸ்டிம் நீட்ஸ் புல்பில் பண்றீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து எதாவது ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கறீங்கன்னு அர்த்தம் இன்பில்ட்டா நிறைய மனுஷங்களுக்கு இந்த எஸ்டிம் நீட் இருக்கிறதுனால தான் யூடியூப்ல லைஃப் ஸ்டைல் விலாகர்ஸ் வந்து என்னோட ஹோம் டூரு புது காஸ்ட்லியான பைக்கை வாங்கிட்டேன் புது காஸ்ட்லியான காரை வாங்கிட்டேன்னு எதாவது வீடியோ போட்டா அந்த வீடியோஸ்ல மட்டும் யூஸ்வலா மத்த எல்லா வீடியோஸ்லயும் வரதை விட அதிகமான வியூஸ் வரும் ஏன்னா மனுஷங்களோட மைண்ட் வந்து சைக்காலஜிக்கலா இப்படிதான் வேலை செய்யும் மனுஷங்களுக்கு இந்த எஸ்டிஎம் நீடு இருக்கிறத மார்க்கெட்டிங் பண்றவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் அவங்களோட லக்ஸரி பிராண்ட்ஸை மனுஷங்களோட ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இல்ல அவங்களோட எஸ்டிஎம் நீட்ஸை புல்ஃபில் பண்ற மாதிரி மார்க்கெட்ல பொசிஷன் பண்ணியிருப்பாங்க இதனால அவங்களுக்கு மார்க்கெட்டிங்ல அந்த அளவுக்கு செலவாகாது ஏன்னா நீங்களே அந்த காஸ்ட்லியான லக்ஸரி ப்ராடக்டா வாங்கினதுக்கு அப்புறமா இதை வாங்கிட்டேனே இதை வாங்கிட்டேனேன்னு ஃப்ரீயா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பீங்க பட் நீங்க ஒரு மனுஷனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வெல்த் பிரமிட்ல நம்ம லைஃப் டைம்ல அந்த டாப் டூ பொசிஷன்ஸ்லயாச்சும் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த எஸ்டிஎம் நீட கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அடுத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுக்காம இருக்கணும் ஏன்னா சேவிங்ஸ் ஒண்ணு இல்ல உங்களோட இன்கம்க்கும் ஈகோக்கும் இருக்க வித்தியாசம் தான் சோ எந்த அளவுக்கு இந்த எஸ்டிஎம் நீட நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வளர்ந்து வர நேரத்துல கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத ஸ்டெல்த் வெல்த் பில்ட் பண்ண முடியும் ஏன்னா நீங்க ஆக்சுவலா வெல்தியா தான் இருக்கீங்க நிறைய செலவு பண்றீங்க ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பணக்கார மாதிரி மத்தவங்களுக்கு தெரியுறீங்கன்னா இங்க ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஏறும்ன்றது உண்மையான விஷயம்தான் தான் ஆனா அதே நேரத்துல இந்த சொசைட்டி வந்து உங்ககிட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடும் தான் ஏதாவது பிரச்சனை கிரைசிஸ்ன்ற சுச்சுவேஷன் வரும்போது பேமஸாவும் பப்ளிக்கா வெல்தியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிற செலிபிரிட்டிஸை எல்லாருமே டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க சொந்தமா அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்காம அந்த செலிபிரிட்டி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இந்த செலிபிரிட்டி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ண அவங்க எவ்வளவு டொனேஷன் கொடுத்தாங்க இவங்க எவ்வளவு டொனேஷன் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு யாருனே தெரியாத ஆளுங்களாம் கணக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த தான் நிறைய மல்டி மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் வந்து பப்ளிக் கையில ரொம்ப காமனான மனுஷங்களா தெரியணும்னு ஆசைப்படுறாங்க உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்க கூடயும் ரிலேட்டபிளா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா எப்பயுமே ஃபேன்சியா சூட்ஸ் க்ளோத்ஸ் போட்டுக்கிட்டு யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது நிறைய பேர் ஃபேமஸா இல்லைனாலும் வெல்தியா இருக்காங்கன்னா இந்த மேசலோ சைர் இருக்க டாப் நீடு அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அனானமஸாவே நிறைய பிலன்திராபிக் டொனேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை வந்து நான் பப்ளிக்கா மாத்திரம் ஒரு வீடியோவா எடுத்து போட்டு நான் ஃபேமஸ் ஆகணும்னு இந்த எஸ்டிம் நீடை ஃபுல்ஃபில் பண்ணாம அவங்களோட செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்காகவே இந்த மாதிரி பிலன்திராபிக் ஆக்டிவிட்டிஸை பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னா

ஆனா அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வெல்த் வந்து நிறைய ஸ்கூல்ஸாவும் ஹாஸ்பிட்டல்ஸாவும் மாறி நிறைய பேரோட வாழ்க்கையில் சேஞ்சஸில் கொண்டு வந்துட்டு இருக்கு ஸோ வெல்த் பிரமிட்ல நீங்க மேலே போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஸ்டேட்டஸ் கேமை பிளே பண்ணாம ஸ்டெல்த் வெல்த் கேமை பிளே பண்ணுங்க நீங்க இன்கம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருந்தே சரியான டைரக்ஷனில் ப்ராகிரஸ் பண்ணி வெளியா தெரியணும்னு நினைக்காம ஆக்சுவலாக வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் வெல்த்தோட மெட்ரிக்கை உங்ககிட்ட காமிக்க எவ்வளோ பொருள் இருக்குன்றதை வச்சு மெஷர் பண்ணாமல் கண்ணுக்கு தெரியாம்கௌண்ட்ஸ்லையும் டீ டிமேட் அக்கௌண்ட்ஸ்லயும் ஹைட் ஆயிருக்க ஸ்டெல்த் வெல்த் இம்ப்ரூவ் பண்ண போகஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வெல்த் பிரமிட்ல பாத்த மாதிரி இந்த உலகத்தோட டாப் தேர்ட்டின் பாயிண்ட் மக்கள் வந்து அதை தான் பண்றாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்கேஸ் நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க பர்சனலா யூஸ் பண்ற டிமேட் அக்கௌண்ட் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம பினான்ஸ் சேனல்ல இந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணீங்கன்னா அங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் டெமோஸையும் ஷேர் பண்ணிருக்கோம் சோ உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க சேனல் இருக்க அதர் பினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இங்க செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you